பயிற்சி. ஆனால் அது வேற யாராவது அவங்க உடம்பு கையில் தான் ஆகிவிட்டால் அது பிசியோதெரபி. அந்த மாதிரி நம்ம பயிற்சி வகையில் அவங்கவுங்களே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்களா அது தியானம். அது இப்போ யா எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா இன்னொருத்தர் வந்து ஹீலிங் மாதிரி செஞ்சு அவங்கள சரி பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதனால் வந்து அவங்களாம் செஞ்சுக்கணும், நம்மளே தயார்படுத்திக்கணுங்கிறதுக்கு ஆர்வம் கம்மி ஆயிடுச்சு. ஆமாம், அது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லாத்துக்குமே மனிதன் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களுமே வெளியில் நமக்கு கிடைக்கிட்டாங்க. அதே மாதிரி மனிதன் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையுமே வெளியிலே எடுத்து பழகிட்டாங்க. புரிஞ்சுச்சு அவங்களுக்கு. ஒரு தலைவலினா மாத்திரை, ஒரு ஏதாவது ஒன்று, இப்போ நான் வீட்டில் வந்து அரிசி பருப்பு ஜாமான் எல்லாமே இருக்குது, ஆனால் ஒரு சோம்பேறித்தனம் சமைக்க விடாமல் தடுக்குது. ஏன் அந்த சோம்பேறித்தனம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மனசில் ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. ஏன்னா அது பழகினது நமக்கு. அது என்ன எண்ணம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எப்போயெல்லாம் வந்து சோம்பேறித்தனமாக இருப்போம் அப்போயெல்லாம் நாலு இட்லி கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். அப்போ நம்மக்கிட்ட எல்லா பொருளும் இருந்தால் கூட ஒரு நேரம் வந்து நம்ம பாக்கெட்டில் இருக்கிற காசு என்ன பண்ணணும்னா நம்ம மனசை மாற்றி விட்டுரும். நம்ம மனசு என்ன பண்ணோம்னா பேக்கெட்டில் 20 ரூபா இருக்கே போன 3 இட்லி வாங்கி சாப்பிட்டு படுத்துடலாம். யார் எதிர்த்து அதை பாத்திரம் விளக்கி கழுவி சமைச்சு சாப்பிட்டு அதை திருப்பி வேற கழுவி வைக்கணும், இந்த எண்ணங்களை எல்லாம் மனம் என்ன பண்ணணும்னா உடனே உருவாக்கி விட்டுரும். மனம் வந்து நம்மளை எப்படியும் சோம்பேறியா வச்சிருக்க மாதிரியே தான் ஒரு கற்பனை உருவாக்கிட்டு இருக்கோம். அதை சரிப்படுறதுக்கு தான் புத்தி. நம்ம நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் அறிவு. நம்ம நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த அறிவை பயன்படுத்திக்கிட்டோம், இந்த புத்தியை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எல்லா வழிக்குமே இந்த புத்தி வந்து நமக்கு அதை உணர்த்திட்டே இருக்கும். எல்லா விஷயங்களையும் உணர்த்திட்டே இருக்கும். நம்ம அது சரியாக, அதாவது வாழ்க்கை நம்ம கையில் இருக்கிற வாள் ஒன்று இருக்கு, நம்ம கையில் ஒரு வாள் இருக்கு, அந்த வாளுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அறிவு. வாழ்க்கை நம்ம கையில் இருக்க வாழ்க்கை பேர் என்ன? அறிவு. அந்த அறிவான வாளை கூர்மையாக பதமாக வைத்து கொண்டோம் என்றால், நம் கையில் இருக்கும் அந்த அறிவான வாளை கூர்மையாக பதமாக வைத்து கொண்டோம் என்றால் நம் வாழ்க்கை என்றைக்குமே பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். நம்ம தான் வாழை மங்கிய வச்சுருக்கவே, நம்ம அதை யூஸ் பண்ணுறதே இல்லையா, அது திருப்பிடிச்சு போச்சு. நம்ம கற்பனையிலே வாழ பழகிட்டோம். எதுவாக இருந்தாலும் ஒரு கற்பனை. நம்ம மூச்சையே பய உணர்வுலேயே ஓடுறனால தான் முழுமையான செயல் செய்யாமல் தைரியமற்று இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுவும் சொல்கிறேன்னு. அந்த கற்பனையினால் வந்து உருவானது என்னன்னு கேட்டிங்கன்னா அசட்டு தைரியம். இந்த அசட்டு தைரியத்தை வச்சு நம்ம வாழ்ந்து வளர்ந்துட்டு நமக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் யாராவது ஒருத்தர் சின்ன சின்ன சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டே நமக்கு ஏதாவது ஒரு வகையில் கிடச்சிடும் சொல்லிட்டு நம்ம எதுக்குமே ஒரு ஆத்மார்த்தமாக எதுக்குமே முயற்சி பண்ணுறதே கிடையாது. அந்த ஒரு உணர்வுபூர்வமாக முயற்சி பண்ணுறதே கிடையாது. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஃபீல் பண்ணி விட்றீங்களா, ஒரு 4 நாள் தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்க, 5வது நாள் கழுத்து வச்சாலும் வருவாங்க. இது வலிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணுறது நான், இது எப்படி நான் படுத்து தூங்கணும், இல்லை குளிக்கும்போது எப்படி நீவி விட்டு குளிக்கிறது, இதுக்கு ஏதாவது மருந்து இருக்குதா, அடிக்கடி இந்த பிரச்சனை வருது, இதை நான் எப்படி சரி பண்ணிக்கிறது, என் வாழ்க்கையில வராமல் இருக்கிறதுக்கு நான் இதுக்கு ஏதாவது வேற ஏதாவது வழிமுறைகள் இருக்கா, அதை சொல்லி கொடுங்க, நான் பின்பற்றி அதை ஃபாலோ பண்ணி நான் அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற தைரியம் வந்து அப்படிங்கிற எண்ணங்களே உருவாக மாட்டேங்குது. நம்ம கழுத்து வலிக்குதா, இல்லை கால் வலிக்குதா, இல்லை மூட்டு வலிக்குதா, அப்படி போனால் சரி பண்ணிக்கலாம். பக்கத்திலே இருக்கும்போது அப்புறம் நமக்கு என்ன கவலை, நமக்கு என்ன கவலை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டாலே அந்த அசட்டு தைரியம் வந்துடும். புரிஞ்சுதான் உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு நம்பும் போது நமக்கு ஒரு அசட்டு தைரியம் வந்துருக்கு. நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவானாதான் நம்மளை சுற்றி எத்தனை கோடி பேர் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் யாருமே அங்கே இல்லை. ஒரு நாய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம விழிப்புணர்வோட தூங்க மாட்டோம். நான் ஒரு காட்டுக்குள்ளே படுத்திருக்கிறேன், என் பக்கத்தில் ஒரு நாய் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னா நான் ஒரு விழிப்புணர்வோடு தூங்க மாட்டேன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? தைரியம், நான் ஒரு அசட்டு தைரியத்தோடு தூங்குவேன், அதான் நாய் இருக்கே நாய் பார்த்துக்குவோம், ஏதாவது ஒன்றா நாய் குலைக்கும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் நம்ம வந்து வச்சுக்கிறோம் சாமி. ஒரு பாதுகாப்பு வச்சுக்கிட்டதுனால நம்மக்கிட்ட இருந்த விழிப்புணர்வும் நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு, அல்லது நம்மக்கிட்ட இருந்த விழிப்புணர்வும் நமக்கு வெளிப்படாமையே போயிடுச்சு. எல்லாமே நமக்குள்ள இருக்குது, எதுவுமே இல்லாம இல்ல. எதையுமே நம்ம வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கல. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆள் வச்சிருக்கோம், எல்லாத்துக்குமே ஒரு ஆள் வச்சிருக்கிறோம். அதனால வந்து நம்ம எதுக்குமே முயற்சி பண்றது இல்லை. எதுக்குமே முயற்சி பண்ணாததுனால தைரியம்னா, உண்மையான அந்த தைரியம்னா என்னன்னே தெரியாம போயிடுச்சு. எல்லா விஷயத்திலயும் இந்த அசட்டு தைரியத்தை பயன்படுத்தி நம்ம வந்து அப்படியே வாழக்கூடாது. என்னைக்கு அந்த அசட்டு தைரியத்தை விட்டுட்டு தேவையில்லாத கற்பனைகள் பண்ணுறதை விட்டுட்டு அந்த கற்பனைகளை நம்பி நம்ம பின்னாடி போய் அதை அனுபவிக்கிறத விட்டுட்டு என்னைக்கு சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு விழிப்புணர்வோட அதை வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு தான் நமக்கு அந்த உண்மையான தைரியம் நம்ம கூட வந்து பயணிக்க ஆரம்பிக்கும். அந்த தைரியமும் நமக்குள்ளதான் இருக்குது, ஆனால் அதை வந்து நம்ம முயற்சி பண்ண பண்ண தான்
அது வந்து நமக்குள்ள அந்த உருவம் எடுக்கணும். இந்த முயற்சி அந்த உருவம் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம நம்மளை கவனிக்கணும். நம்ம நம்மளை கவனிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எதை கவனிக்கணும்னா, நம்ம கிட்ட ஓடிக்கிட்டு இருக்க சுவாசம் சரியாக ஓடிக்கிட்டுருக்கான்னு கவனிக்கணும். நம்ம எதுவுமே எந்த வேலை செஞ்சாலும், நம்ம தூங்கினாலும் ஓடினாலும் ஒடியாந்தாலும் சாப்பிட்டாலும் பேசிட்டு இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலுமே, நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் இந்த சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்குன்ற தைரியத்தில், ஒரு அசட்டு தைரியத்தில் தானே நம்ம வந்து அதை கவனிக்காம விடுறோம் இல்லையா. நீ கவனிக்கலன்னா உங்க சுவாசம் நின்னுடும்ன்ற ஒரு சூழ்நிலை உனக்கு அமைக்கப்பட்டிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? அதை கவனிச்சு அதை நம்ம பின்பற்றி கடைபிடிக்கணும். நீ அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னுடைய செயல்களை நீ செய்ய முடியாதுன்றதுனால தானே உனக்கு இயற்கையா அந்த இயற்கையா துடிக்கக்கூடிய இதயம், இயற்கையா வந்து போயிட்டு வரக்கூடிய அந்த சுவாசம், இயற்கையாவே உன் உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம், அதை புதுப்பிச்சுக்கிறதுக்கு வெள்ளையாட்கள், உன் உறுப்புகள் ஏதாவது கெட்டு போச்சுன்னா, இல்லை உன் உடம்பு அதிகமான உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா, உன் உடம்பு அதிகமான குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி உன் உடல் உபாதைகளை எல்லாம் இயற்கையாவே சரி பண்ணிக்கிறதுக்கு தானே அந்த இறைவன் எல்லா பல இறைவன் உனக்கு அத்தனை தகுதிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். ஏன் உன்னுடைய செயல், நீ எந்த செயல்களை செய்தாயோ அதை சரி செய்து கொள்வதற்கு நீ திரும்பி வந்திருக்க. அந்த செயல்களை நீ சரி செய்யும் பொழுது உனக்கு இந்த உடல் ரீதியாக எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு தடையும் வந்துடக்கூடாதுன்னு இயற்கையாகவே நம்ம உடலை வந்து அவ்வளவு நேர்த்தியாக இறைவன் படைச்சு விட்டுருக்கான். அவ்வளவு ஈஸியாக கிடச்சிட்டதுனால, அவ்வளவு இயற்கையாக நடந்துட்டு இருக்கிறதுனால நீ அது மேலே ஒரு பற்று இல்லாமல் போயிட்ட. ஆமாம் சார், இப்போ நான் வந்து இந்த மூச்சு பயிற்சி நான் நிறையா சொல்லி தருவேன். அதனால் நீங்கள் தைரியத்துக்கு இந்த சுவாசம் நல்லா நடைபெறணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம இந்த மூச்சு பயிற்சியில் நம்ம நுரையீரல் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்ம உறுப்புகளே ராஜ உறுப்பு. ராஜ உறுப்புகளிலே முதன்மையான உறுப்பு நுரையீரல். அது நல்லா விரிச்சிக்கு அந்த மூச்சு பயிற்சி செய்ய 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 சுவாச குழாய் விரியும், நம்ம நுரையீரலும் விரியும். விரிஞ்சதும் பார்த்திங்கன்னா நம்ம ஆற்றல், நம்ம சுவாசம் வந்து இவ்வளோதான் இருக்கணும், இல்லை இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு கணக்கில்லை, நம்ம எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அது அதன் மூலயமா நமக்கு தைரியம் நிறைய கிடைக்கும். நம்ம பிரபஞ்ச ஆற்றல் அவ்வளோ இருக்குது, ஆனால் நம்ம ஒரு 50 மில்லி 100 மில்லி தான் இருக்கிறோம். நம்ம 2 லிட்டர் கூட இருக்க முடியும் நம்ம இந்த சுவாச பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தால். நம்ம நுரையீரல் விரிஞ்சி அது பெருசாகிடுச்சுனாவே நமக்கு தைரியமான ஒரு மூச்சு தான் வரும் எப்பயுமே. அந்த தைரியமான மூச்சு இல்லாதனால தான் நம்ம நுரையீரல் சின்னதாக இருக்கனால தான் அந்த அசட்டு தைரியத்திலே எல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அதை கவனிக்கல. இப்போ எனக்கு பயங்கரமாக ஒரு தண்ணி தாக்கம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு வெயிலில் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு இருக்கேன், எனக்கு பயங்கர தண்ணி தாக்கம் எடுத்துருச்சு. இப்போ வந்து எனக்கு தண்ணி உங்கள்கிட்ட வந்து நான் கேட்குறேன், ஐயா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க குடிச்சு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்து எனக்கு கொடுக்குறீங்க. நல்லா கவனமாக கேளுங்க, உதாரணம் சொல்கிறேன் நான், ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்து கொடுக்குறீங்க. இப்போ எனக்கு அந்த தாகம் அடங்கிடுமா? அடங்காது. ஏன் அடங்கலைன்னா, நான் வந்து என் தாகத்தை கவனித்தேன். எனக்கு தாகம் எடுக்குது, என் உடல் காஞ்சி போச்சு, என்னோட நாக்கு வந்து வறண்டு போச்சு, இப்போ அதுக்கு தண்ணி தேவைப்படுது, தண்ணி நிறைய குடித்தாதான் அது அத்தனையும் சரியாகும் அப்படின்றத நான் கவனித்ததுனால எனக்கு அந்த ஒரு ஸ்பூன் தண்ணி பத்தலை. நான் கவனிக்காமல் இருந்ததுன்னா எனக்கு அந்த ஒரு ஸ்பூன் தண்ணி போதும், கரெக்டு தானே? நான் கவனிக்கிறதுக்கு காரணம் வந்து நான் வெயிலில் அவ்வளோ தூரம் நடந்து வந்து வேதனைப்பட்டேன், என் உடல் அவ்வளோ சோர்வாயிடுச்சு, வேதனைப்பட்டதுனால அதை வந்து என்னால் பொறுத்துக்க முடியாததுனால எனக்கு அந்த ஒரு ஸ்பூன் தண்ணி பத்தலை. ஏன்னா அந்த உடலை நான் கவனித்தேன். ஆனால் சுவாசம் வந்து நம்ம தண்ணி எடுத்து குடிக்கிறோம், சுவாசம் இயற்கையாக நமக்குள்ளே நடைபெறதுனால நம்ம உடலை பற்றி நம்ம கவனிக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிற மாதிரி 1 கிலோ 2 கிலோ காற்று போக வேண்டிய இடத்துல இன்றைக்கி வந்து 1 ஸ்பூன் காற்று 2 ஸ்பூன் காற்று தான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம கவனிக்கல. அதனால தான் இந்த நோய் உபாதைகள், பயம், பதட்டம், வேதனை, கோபம், இந்த மாதிரி செயல்கள்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ள நமக்கு தேவையான காற்று அந்த ஆக்சிஜன் கிடைக்கல. நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கணும், நிறைய வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை கவனிக்க ஆரம்பிக்கணும். நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும்னு சொன்னால் நல்ல குருமார்கள்ட்ட நல்ல அந்த யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி, பிராணாயாமா, இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுக்குற இடங்களில் போயிட்டு கவனித்து அதை கேட்டு அதை தெரிஞ்சு அதை பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு பயிற்சி செய்தாலும் உங்கள் காதில் கேட்க வரைக்கும் தான் அந்த பயிற்சி. நீங்கள் அந்த முத்திரைகளை சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இதை செய்யுங்கன்னு சொல்லி அந்த செயல்களை கவனிக்க வரைக்கும் தான் அது பயிற்சி. அதற்கு பிறகு அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது உங்கள் உணர்வாக மாறிவிட வேண்டும், உங்கள் வாழ்க்கையாக மாறிவிட வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் எதிர்பார்க்கும் உங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையும் உங்கள் அமைதியான மனநிலையும் உங்களுக்கு வந்து சேரும்.
நான் ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் எனக்கு வந்து ஒரு மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுக்குறீங்க, மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அமைதியாக உட்காருன்னு சொல்லி கொடுக்குறீங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, மக்களே நன்றாக கவனமாக கவனியுங்கள், உங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்காகவே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், கவனியுங்கள். இப்போ சாமி சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்களேன் மூச்சு பயிற்சி, எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் செய்கிறேன், எப்படி செய்கிறேன்னு கவனிங்க. நாலு விதமான மூச்சு பயிற்சி இருக்குதுங்க. இதில் இதில் வந்து ஹைலைட் என்னென்னா இம்பயிற்சி, அது வந்து இப்படி சிறுமத்தில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல வந்து கடவுள் எங்கே இருக்காருன்னா இந்த இந்த பெருவரில் தான் இருக்கார். ஏன்னா இந்த பெருவரில் இல்லைன்னா நமக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால் நம்ம வந்து இங்கே நம்ம ஒட்டிகிட்ருக்கிறோம், இதுதான் நம்மனா, இது வந்து நம்ம கடவுளோடு சேரணும். சேரும்போது இணைதல், யோகம்னாவே இணைதல், நம்ம இறைவனோட இணையிறது யோகம். இப்படி வந்து சிறுமத்தில் வச்சுக்கிட்டு நம்ம காற்றை நம் ஆழ்ந்து ஆழ்ந்து இழுத்து இப்படி ஆழ்ந்து இழுத்து இந்த ஒரு ஹம்மிங்கில் முழுவதையும் காலி செய்யணும். நம்ம இழுத்த காற்றை நம்ம எப்படி பாத்திரம் சுத்தமாக கழுவுறோமோ அந்த மாதிரி நம்ம இழுத்த காற்றை சுத்தமாக வெளியே அனுப்பிட்டு புது காற்றை இழுத்து சுத்தமாக நம்ம வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கிற போது நமக்கு உடல்நிலை ரொம்ப பிரபஞ்ச ஆற்றல் நிறைய இருக்கும். அதனால் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். இது சாமி விளக்க சொல்லுவார். கவனிங்க, இப்போது சாமி வந்து ஜின்முத்திரை வச்சு இம்பயிற்சி நல்ல சுவாசத்த நல்லா உள்ளெடுத்து மும்மலங்களோட சேர்ந்து இருக்கிறோம், அதனால நம்ம வாழ்க்கை உருப்படாமையே இருக்குது. ஏன்னா நம்ம சேர்ந்திருக்க கல் சலைக்கு அந்த மாதிரி, அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையை இறைவனோட இணைச்சிக்கிறோம். அந்த இறைவனோட இணைக்கக்கூடிய அந்த முத்திரைக்கு பேர் தான் ஜின்முத்திரை. அதாவது திருப்பெருந்துறையிலே குருந்தமர நிழலிலே ஆலமர் கடவுளாக தட்சிணாமூர்த்தியாக நம்ம சிவபெருமான் அடியாருடைய ரூபத்தில் நமது மாணிக்க வாசக பெருமானுக்கு திருவாத ஊரார் அப்படின்ற அந்த திருவாத ஊராரை நீ இனிமேல் எழுத போகும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மாணிக்கமாக இருக்கும், மதிப்புக்குரிய வார்த்தைகளாக இருக்கும் என்பதற்காக உனக்கு மாணிக்க வாசகர் என்று பெயர் இடுகிறேன்னு சொல்லி பெயர் வைத்து அவருக்கு ஜின்முத்திரை வைத்து அவருக்கு காட்டிய அந்த உபதேசம் செய்ததுதான் இந்த ஜின்முத்திரை. இந்த ஜின்முத்திரை வைக்கும்போது நல்லா கவனிங்க, எந்த கடவுளும் ஜின்முத்திரை வைக்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் இப்படி நார்மலாக ஜின்முத்திரை வச்சுருப்பாருங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து எந்த கடவுளுடைய கையாவது இந்த மாதிரி வளைஞ்சோ இல்லை இப்படியோ இல்லை இப்படியோ இருக்குதான் நல்லா கவனித்து பாருங்கள். ஜின்முத்திரை என்பது இப்படி நேராக இருக்க வேண்டும், நல்லா கவனிங்க. இந்த விரல்கள் நேராக இருக்க வேண்டும், இப்படி நல்லா நேராக நீங்கள் வைக்கும்போது உங்கள் நரம்புகளின் உங்கள் நரம்புகள் வந்து வேலை செய்கிறத உங்களால் நல்லா கவனிக்க முடியும். நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க, எந்த பயிற்சி செய்தாலும் எந்த முத்திரை வைத்தாலும் அந்த முத்திரையை ஆணித்தரமாக சரியான முறையில் சரியான பொசிஷனில் நீங்கள் வச்சா மட்டும்தான் அதனுடைய உணர்வுகளை உங்களால் கவனிக்க முடியும். அந்த உணர்வுகளை உங்களால் கவனிக்க முடிஞ்சால் மட்டும்தான் உங்கள் மனம் வந்து அலைப்பாயாது. நல்லா கவனமாக நல்ல சின்முத்திரை வச்சு நல்ல நேராக கைகளை அப்படி நீட்டிக்கோங்க. நேராக நல்லா நீட்டினீங்கன்னா தான் அந்த நரம்புகள் வந்து உங்களுக்கு அந்த ரத்த ஓட்ட ஓடுறது அந்த நரம்புகள் நல்லா நேராக நிற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சின்முத்திரை வச்சு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு இதே யோகா மாஸ்டர் தான் நம்ம அருண்ஜெயக்குமார் சார் மாஸ்டர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு இந்த பாருங்க, ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு இயல்பாக உட்காந்துட்டு உட்காந்துட்டு நல்ல சுகாசனத்தில் ஏதாவது ஒரு ஆசனத்தில் உட்காந்துட்டு அது பெயின் இல்லாத மாதிரி உட்காந்துட்டு அப்புறம் நல்லா இப்படி உட்காந்துட்டு நல்ல இயல்பாக உட்காந்துக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த விரல்களை கவனிங்க, ஜின்முத்திரை வச்சுருக்க விரல்கள் நீங்கள் சரியாக வச்சுருக்கீங்களா அப்படின்றத கவனிங்க. கவனிச்சுட்டு நல்லா நேராக வச்சுருக்கீங்களான்னு கவனிங்க. அதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் உச்சந்தலையை கவனிங்க. உங்கள் உச்சந்தலையிலேருந்து மூளையிலேருந்து காது மடல்கள் அதுக்குள்ள கண் வாய் மூக்கு கழுத்து இதயம் நுரையீரல் அப்படின்னு ஒவ்வொரு உறுப்புகளாக பொறுமையாக 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 உங்கள் உள்ளங்கால் வரைக்கும் கவனிச்சுக்கிட்டே போங்க. நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்குள்ளே கவனிக்க ஆரம்பிக்கும்போது வெளியில் ஓடிக்கிட்டு இருந்த உங்கள் மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும்.
வெளியில கற்பனை செய்து கொண்டிருந்த மனம் வந்து உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள் உங்கள் உடலை கவனிக்க ஆரம்பிக்கும். முழுமையாக உங்கள் மனம் உங்களுக்குள் ஊடுருவ ஆரம்பித்ததற்கு பின்புதான் நீங்கள் பயிற்சி செய்யவே ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு முன்பு நீங்கள் பயிற்சி செய்தீர்கள் என்றால் அந்த பயிற்சி வீண் பயிற்சி என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். முழுவதுமாக உங்கள் மனம் உங்களை கவனிக்கும் நிலைக்கு கொண்டு வந்துவிட்டு அதற்கு பிறகு ஒரு ஆழ்ந்த சுவாசம் பெறுங்கள். உடம்ப தளர்வா வச்சுக்கோங்க, லேசா எடை இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு 10 தடவை நல்ல மூச்சை இழுத்து மூச்சை விடுங்க. தெளிவா உங்களுக்கு வந்து தினமும் உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்பு பேசி முடிச்சவங்க ஒரு 5 நிமிஷம் யோகா மாஸ்டர் வந்து டெய்லி ஒரு பயிற்சி பண்ணி காட்டுவாரு. அதை வந்து ஒவ்வொரு பயிற்சியும் எப்படி நுணுக்கமாக முதலாத பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட மனநிலையும் உடல்நிலையும் நம்ம உருவாக்கிக்கணுன்றத அடியன் தெளிவாக சொல்லிடுவேன். அதை சொன்னதுக்கப்புறமா நீங்கள் மாஸ்டர் பயிற்சி சொல்லி தருவார். அந்த முத்திரைகளை சரியாக வச்சு அந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை அழகாக இன்பமாக ஆரோக்கியமாக மன நிறைவாக நிம்மதியாக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அமைவதில் எந்த ஒரு ஐயமும் இருக்காது என்று எல்லாமல்ல இறைவனின் ஆசியும் அருளும் எல்லாருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நமச்சிவாய்.